நான் நேரில் பார்த்த அனுபவத்தின்படி தமிழ் சமணர்கள் முதன்மையாக வழிபாடு செய்வது சமணத்தை அழித்த மகாவீரனைத்தான். இந்த தமிழ் சமணர்கள் ரிஷபநாதருக்கோ அஜிதநாதருக்கோ பார்சுவநாதருக்கோ முதன்மை வழிபாடு செய்யாமல் மகாவீரனுக்குத்தான் முதன்மை வழிபாடு செய்கின்றனர். முருகனின் பிம்பமாக உருவாக்கப்பட்ட கற்பனை மனிதன்தான் மகாவீர் என்று சொல்லும்போது இன்னும் ஒரு வேடிக்கையும் நினைவுக்கு வருகிறது. குந்தகுந்தர் என்பது ஜெயின துறவி என்றும் அவரே வள்ளுவத்தை யாத்த திருவள்ளுவர் என்றும் தானே ஜெயினர்கள் சொல்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குந்தகுந்தரின் நினைவு பாதங்கள் உள்ளதாக சொல்லப்படும் பொன்னூர்மலை குந்தகுந்தர் பீடத்தில் குந்தகுந்தரின் திருவடிகளுக்கு அருகில் குந்தகுந்தருக்கு சிலை வைக்காமல் மகாவீரருக்கே சிலை வைத்துள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதை நான் பார்த்தபோது இங்கு குந்தகுந்தருக்குத்தானே சிலை இருக்க வேண்டும், ஏன் மகாவீருக்கு சிலை வைத்துள்ளனர், எல்லா இடங்களிலும் மகாவீரை திணிக்கின்றனர் பாருங்கள் என்றேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது இந்த பித்தலாட்டத்தின் மறைபொருள் என்னவென்று. மகாவீர் என்பது பரசுராமனின் நினைவாகவும் முருகனின் பிம்பமாகவும் உருவாக்கப்பட்ட வடிவம்தானே. ஆக முருகனின் பிம்பமான மகாவீர் குந்தகுந்தராகிய முருகன் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாகத்தானே இருக்கிறார். அங்கு குந்தகுந்தர் சிலை வைக்காமல் மகாவீர் சிலை வைத்தது முருகன்தான் குந்தகுந்தர் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான். ஆக திருக்குறளை யாத்த குந்தகுந்தர் என்பது முருகன்தான் என்பதற்கு பொன்னூர் மலையில் குந்தகுந்தருக்கு பதிலாக நாட்டப்பட்டுள்ள மகாவீர் சிலையே மிக முக்கியமான சான்றாக திகழ்கிறது. அந்த வளாகத்தில் உள்ள குந்தகுந்தரின் இளமை காலம் பற்றிய ஒரு ஓவியம் அவர் ஆயராக பணிபுரிந்தார் என்று சொல்கிறது. இந்த ஆதாரமும் ஆயர்களான கிருஷ்ணனும் முருகனும் தான் திருவள்ளுவர் என்பதற்கு முக்கிய சான்றாக உள்ளது.